ஹலோ எவ்ரிவன், நாங்கள் தமிழ் டெக்னிக் குருஜி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்து போகிறோம்னா, மழை நேரங்களில் பைக் ரைடர்ஸுக்கு தேவைப்படுற ஒரு பொருளை பற்றி தான் நீங்கள் பார்த்து போகிறோம். அதாவது வாட்டர் ப்ரூஃப் பேக். இது பைக் ரைடர்ஸுக்கு மட்டும் இல்லாமல், 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் வந்து ஒரு சிலர் வந்து க்வெஸ்சன் எழுப்பியிருந்தாங்க, மழை நேரங்களில் மொபைல் ஃபோனை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸ் இருக்குது, பட் என்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் இருக்குது, டேப்லெட் இருக்குது, அப்புறம் நோட் புக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அதாவது வேல்யூபிளான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இதை எல்லாமே சேர்த்து மழை நேரங்களில் நான் பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் பாதுகாப்பாக கேரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் அதாவது எக்கச்சக்கமான பேக்ஸ் இருந்துச்சு, பட் அதோட ப்ரைஸை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அதாவது அதோட ப்ரைஸ் 2500 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், அதாவது கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தோன்ற மாதிரி விலை வச்சுருந்தாங்க. அப்போதைக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்து அந்த வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து 700 ரூபாய்க்கு ஒரு அற்புதமான ஒரு பேக் தராங்க, வாட்டர் ப்ரூஃப் பேக். இந்த பேக்கை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம், இதில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். இனி இந்த பேக்கில் உங்களுக்கு என்னென்ன வசதி வருதுங்கிறத பேக்கை பிரித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேக்கை பிரித்ததுக்கப்புறமா இதோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ராயல் லுக் உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி தெஃப்ட் பேக்கை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு. ஆன்டி தெஃப்ட் பேக் எப்படி இருக்குங்கிறத வீடியோ நான் டாப்பில் கொடுத்துருக்கேன். கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இதோட பின் சைடை பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்கில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து என்ன கிளாத்தில் பண்ணியிருக்காங்கன்னா நைலான் ஃபைபரில் பண்ணியிருக்காங்க, லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, சிறிய சைஸில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பேக்கில் என்னென்ன அறைகள் இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து ஒரு சிறிய ஒரு அறை இருக்குது, அதாவது மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அறையில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளாடி அதாவது அந்த அறையை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அறையை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு அறை இருக்குது சிறுசாக, அதில் உங்களோட டைரி அப்புறம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அறை இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு லேப்டாப் ஏதாவது வந்து விலை உயர்ந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த இதில் வச்சுக்கலாம். டெமோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், வாட்டர் ப்ரூஃப் அதாவது வாட்டர் ரெப்பலண்ட் பேக்காக இல்லையாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இனி உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பொருட்களை வந்து உள்ளாடி வச்சதுக்கப்புறமா ஒரு டெமோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து காமிப்பேன். இனி வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த பேக்கில் என்னுடைய டைரி, எப்போதுமே நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு டைரியை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மேக்புக் ஏர், அதாவது எப்போவுமே என்கிட்ட இருக்கும், இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரனால இந்த மாதிரியான ஒரு பேக் கண்டிப்பாக எனக்கு அவசியம்தான். டெமோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்காக இருந்துச்சுன்னா எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஸோ நான் வந்து மேக்புக் ஏற வச்சுட்டேன். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பேஸிங் இருக்குது. இதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் என்னுடைய மொபைல் ஃபோனை நான் வச்சுருக்கிறேன். மொபைல் ஃபோன் வச்சதுக்கப்புறமா சைடில் ஒரு பாக் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னா வாட்டர் பாட்டில்ஸை வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸை அதில் வச்சுக்கலாம். இனி வந்து திங்ஸ் வச்சதுக்கப்புறம் பேக்கோட லுக் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்குது. இன்னும் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய லேப்டாப் எல்லாம் இதில் வந்து வச்சுக்க முடியாது. ஸோ பெரிய லேப்டாப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த பேக் உங்களுக்கு வந்து வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட் தான். இனி உங்களுக்காக ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியான டெஸ்டிங் ஏன் பண்ணுறேன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் என்றைக்குமே ஏமாறக்கூடாது, நீங்கள் பாடுபட்டு எடுக்கக்கூடிய காசை வீணாக செலவு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டெக் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியணும்னு சொல்லிட்டு தான் இதை ரன் பண்ணுறேன். இனி இந்த பேக்கில் தண்ணி ஊற்றி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நார்மலான ரெயினில் தண்ணி விழுந்தால் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். தண்ணி ஊற்றும்போது தண்ணி இது வந்து தடுக்குது, ரிப்பல் பண்ணுது, நல்ல விஷயம்தான். இன்னும் ஹெவி ரெயினில் வந்து நம்ம இந்த பேக்கை வந்து கொண்டு போனால் என்ன ஆகுங்கிறத இன்னும் ஒரு டெமோ உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். அதிகமாக தண்ணியை வந்து உங்களுக்கு வந்து ஊற்றும்போது அதை ஃப்ரண்டில் ஊற்றுறேன், அப்புறம் இதோட பேக் சைடில் ஊற்றுறேன். பேக் சைடில் ஊற்றும்போது தண்ணி வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஃபைனலாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதோட மெயின்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி என்னோடய மேக்புக் ஏரை வந்து ரிமூவ் பண்ணு, அதை இதுலேருந்து வெளியெடுக்கிறேன். வெளியெடுக்கும்போது பார்க்கும்போது தெரியுது தண்ணி லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து லீக்காக இருக்குது. ஸோ ஹெவி ரெயினுக்கு இந்த பேக் உகந்ததல்ல, என்னுடைய டெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த பேக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. டெமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ரெயினுக்கு உகந்த பேக் அல்ல. இப்போ நார்மலாக வெயில் காலங்களில் இதை வந்து பயன்படுத்திக்கலாம், லைட்டாக மழை அடித்தாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஹெவி ரெயின்னா டோட்டலி வேஸ்ட் தான். நீங்கள் வந்து பாடுபட்டு வாங்கக்கூடிய பொருள் உள்ள வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாசம் ஆகிடும். ஒரு நேர்மையான ரிவ்யூ பண்ணுறனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். நாளைக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்ஜெட் இன்னும் வந்து வச்சுருக்கிறேன், ஒன் பை ஒன்னாக நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ சந்திக்கலாம் நண்பா.